அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் இந்த மாத தொடக்கத்திலேயே எட்டாம் இடத்திற்கு மாற்றம் ஆகிறார். இப்போ அவர் எட்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். ஆனால் செவ்வாயை பொறுத்தவரை மேஷம் விருச்சிகம் ரெண்டுமே ஆட்சி வீடு. அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தினை பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் கருத்து வேற்றுமைகள் நீங்கப் பெறுவீர்கள். நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்தடையும். குருவினுடைய பார்வை சூரியனுடைய மாற்றம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கும். புதிய உத்தியோகம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கும். கடுமையான பணிச்சுமை உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கத்தான் செய்யும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வந்தடையும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கி ஒரு நல்ல தெளிவினை நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் வந்து சேரும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்தடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தந்தை தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தினசரி கந்தசஷ்டி கவசம் சொல்வது முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவது மிகப்பெரிய பரிகாரம். முடிந்தவர்கள் ஈரோடு அருகில் இருக்கக்கூடிய சென்னிமலை சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. சந்திராஷ்டம தினங்கள் 4, 5. அதிர்ஷ்டமான தினங்கள் 19, 20. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் யோகஸ்தானத்துக்கு போகிறார், யோக வீட்டுக்கு போகிறார். சுக்கிரனுக்கு உச்ச வீடு என்பது மீனம், ஆட்சி வீடு என்பது ரிஷபம் துலாம். ஆனால் யோகமாக இருக்கக்கூடிய வீடு, யோகத்தை தரக்கூடிய வீடு, சுக்கிரன் யோகத்தை தரக்கூடிய வீடு அப்படிங்கிறது மகரம். ரிஷபக்கன்யா மகரம்னு சொல்லுவோம், திரிகோணப்படி பார்க்கும்போது, நாடிப்படி பார்க்கும்போது. அப்போ ரிஷபத்துக்கு 9ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 5ஆம் தேதியே சுக்கர பகவான் மாற்றம் தருகிறார். நல்ல மாற்றங்கள், வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கு. குரு பெயர்ச்சி போன மாதம் நடந்தது, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்தமான சூழல் விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக இதுவரை தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிடமாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெண்களை பொறுத்தவரை
பொருளாதாரம் சம்பந்தமாக இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அரசாங்க வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியதெல்லாம் ஈடேறும். தினசரி மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் திருவானைக்காவல் சென்று அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்துவிட்டு வருவது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 4, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சந்திராஷ்டம தினங்கள் 6, 7. அதிர்ஷ்டமான தினங்கள் 21, 22. மிதுன ராசி அன்பர்கள், அஷ்டமத்து சனி போயின்றிருக்கு. ராசிநாதன் புத பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 7ஆம் இடம் பலமாயிருது. சூரியனும் மாறுறார், புதனும் மாறுறார். செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு மாறினாலும் பார்வை ராசியின் மீது விழுது, குருபாகிறார். அப்போ ராசியும் பலமாயிருது, 7ஆம் இடமும் பலமாயிருது. நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். ரொம்ப மிதுன ராசினாலே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த நலிந்த நிலை நிச்சயமான முறையில் மாறும். அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் ஒரு நல்ல முடிவு உங்களால் எடுக்க முடியும். தைரியமாக வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் நீங்கள் முடிவெடுக்கலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். கூட்டாளிகளிடம் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். உத்தியோகத்தினருக்கு சக ஊழியர்கள் மேலிடத்தால் மிகுந்த நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப தேவை. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் உண்டாகும். தினசரி நடராஜ 10 என்று சொல்லக்கூடிய தூய தமிழில் இருக்கக்கூடிய தோத்திரத்தை சொல்லி நடராஜ பெருமானை வழிபாடு செய்து வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் உத்தரகோசை மங்கை சென்று மரகத நடராஜரை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. தடைகள் எல்லாமே நீங்கும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக போயாகணும். உத்தரகோச மங்கைக்கு போயே ஆகணும். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு க்ஷேத்திரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் 8, 9. அதிர்ஷ்டமான தினங்கள் 23, 24. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய 7ஆம் இடம் ரொம்ப வலிமையாகிறது, ரொம்ப ரொம்ப சிறப்பாகிறது. சுக்கரனுடைய பார்வை ராசியின் மீது விழப்போகிறது. ஏற்கனவே சனியினுடைய பார்வை விழுந்துட்டுருக்கு. பொதுவாக கடகராசி அப்படின்னாலே ரொம்ப உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த உணர்வுகள்ங்கிறது தன்னை பற்றியதான உணர்வுகளாக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மதிப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். பல விதத்திலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதுனால பெண்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். முடிஞ்சவரை நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகும். ரிஸ்க் எடுக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்தடையும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு
உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்தாலும் முக்கியமாக ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகவும் அனுகூலங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நல்ல மாதம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல பரிகாரம். முடிந்தவர்கள் சமயபுரம் சென்று மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு வழங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 10 மற்றும் 11. அதிர்ஷ்டமான தினங்கள் 25, 26. சிம்மராசி அன்பர்களே, ஒரு நல்ல அருமையான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. கிணத்துல போட்ட கல் மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. இப்போ நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக குரு பகவானுடைய பார்வை, ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் மாற்றம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்தடையும். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். புதிய உற்சாகம் மனதில் பிறக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமான்னு குழப்பங்கள் இருந்தது, அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிறது. ராசிநாதன் சூரியன் பார்க்குறார், செவ்வாய் பார்க்க போகிறார், நேரடி 7ஆம் பார்வையாக புதன் பார்த்துட்டுருக்கார், ஏற்கனவே ராகு பகவான் அமர்ந்திருக்கார். யாருன்னே தெரியாது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக சில பேருக்கு இந்த மறைவிடங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்பட ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச் செலவுகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி கோளறு பதிகம் படித்து நவக்கிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் சூரியனார் கோயில் சென்று வழிபாடு செய்துவிட்டு பரிகாரம் செஞ்சுட்டு வரலாம். ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 12, 13. அதிர்ஷ்டமான தினங்கள் 27, 28. கன்னியாராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசிநாதன் புத பகவான் 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்திற்கும் இந்த மாத கடைசியில் பெயர்ச்சி ஆகிடுறார். குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். 5க்குடையவர் சனி 5ஆம் இடத்திலே ஆட்சியாக அமர்ந்திருப்பது நேர்பாதையில் செல்வது மிகவும் சிறப்பு. அவருடைய பார்வையும் ஸ்தானபலமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சிறிது சிறிது தடங்கல்கள் வரலாம். அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். அனைத்து காரியங்களும் நன்மையில் போய் முடியக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்தடையும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்க போகிறார், குரு பார்த்துட்டுருக்கார், ராசிநாதன் புதனும் பார்க்க போகிறார், செவ்வாயும் 6ஆம் தேதியிலேருந்து பார்க்க போகிறார்.
இதுவரைக்கும் தொழில இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே சரியாயிடும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழில இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய உபதொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் சில பேருக்கு உண்டாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள், லாப வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் 14, 15, அதிர்ஷ்டமான தினங்கள் 29, 30, 31. துலாராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மிகப்பெரிய மாற்றமாக ஒரு நல்ல யோகஸ்தானத்திற்கு சென்றிருக்கிறார். நிச்சயமாக வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்தடையும். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நல்ல ஏற்றங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. துளாராசியினரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 12 வருடத்திற்கு பிறகு ஒரு யோகம், முன்னேற்றம் வருது அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயமான முறையில் காணப்படும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். நல்ல ஒரு ஏற்றம், நிச்சயமான முறையில் ஒரு ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிறது. தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிறது. நிச்சயமாக புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம், அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரை வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தின் கிருபையாலும், முன்னோர்கள் ஆசீர்வாதத்தாலும் பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் பூவரசங்குப்பம் சென்று நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு வருவது, நீராஞ்சன தீபம் ஏற்றுவது, இது எல்லாம் நன்மை அளிக்கக்கூடிய நல்ல பரிகாரம், நல் மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 17, 18, அதிர்ஷ்டமான தினங்கள் 2 மற்றும் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு ராசிக்கு எழுந்தருகிறார். ராசியில் ஒரு நல்ல கிரக கூட்டணி ஒன்று உருவாகுது. சூரியன், செவ்வாய், கேது. இதில் சூரியன் 16ஆம் தேதி எழுந்தருளி தனுசு ராசிக்கு போயிடுறார். அப்புறம் செவ்வாய் கேதுவினுடைய ஒரு கூட்டணி உங்களுக்கு அமையுது. ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம், தாராளமாக நீங்கள் நம்பலாம். ஏன்னா விருச்சிகராசிக்காரால் பொறுத்தவரை எந்த ஒரு பெயர்ச்சி சொன்னாலும் நல்ல மாற்றம், நல்ல மாற்றம்னு சொல்லிடுறோம். ஆனால் எந்த மாற்றங்களும் வரலை. உள்ளபடியே செவ்வாய் ராசிக்கு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது.
இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த நலிந்த நிலை நிச்சயமான முறையில் மாறும். அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் உங்களை வந்து சேரும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. குருவினுடைய பார்வை அமையுது. நிச்சயமாக தொழிலில் வந்திருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுலாம் கிடைக்க போகிறது. நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமான காரம் அதிகமான உப்பு ஆகியவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான தினங்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். சந்திராஷ்டம தினங்கள் 19, 20, 21. அதிர்ஷ்டமான தினங்கள் 4, 5, 6. தனு ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசிக்கு புத பகவானுடைய வருகை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு அப்புறம் நிகழ இருக்கிறது. அது மாதிரி 16ஆம் தேதி ராசிக்கு பாக்யாதிபதி சூரிய பகவானுடைய வருகை உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். கண்கள் சம்பந்தமான பிரச்சனை யாருக்காவது இருந்ததுன்னா அது சரியாயிடும். உங்களுடைய புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் வெளிப்படும். பொருளாதாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் நல்லபடியாக உங்களால் முடிக்க முடியும். சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டாகும். பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். அது மாதிரி ஆயுதம் தீ மின்சாரம் ஆகியவற்றை பிரயோகப்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த நேரத்திலும் பொறுமை நிதானம் மிகவும் தேவை. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் மிக அழகாக திட்டமிட்டபடி நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காண்பீர்கள். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. சந்திராஷ்டம தினங்கள் 22, 23. அதிர்ஷ்டமான தினங்கள் 7 மற்றும் 8. மகர ராசி அன்பர்கள், இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த மாதத்திலே உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசியின் ஒரே யோகாதிபதியான சுக்கர பகவான் ஒரு வருடத்திற்கு பிறகு வருகை தர இருக்கிறார். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அனைத்துமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எல்லா காரியங்களும் ரொம்ப சீரும் சிறப்புமாக அற்புதமாக நடைபெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி சுக்கர பகவானே ராசிக்கு வருகை தர்றதுனால தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது.
இதெல்லாம் இருந்தாலும் கூட ஜென்ம சனி நடக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு இந்த ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகுந்த நன்மையளிக்கக்கூடிய பரிகாரம். முடிந்தவர்கள் பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் விசேஷம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் 24, 25, 26. அதிர்ஷ்டமான தினங்கள் 10, 11, 12. கும்பராசி அன்பர்கள், இந்த டிசம்பர் மாதத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகங்கள் பெறக்கூடிய, நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான ராசியில் உங்கள் ராசியும் ஒன்று. ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாகிறது. ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், சூரியன் பார்க்க போகிறார், புத பகவான் பார்க்க போகிறார், செவ்வாய் பார்க்குற போகிறார். ஐந்தாம் இடம் ரொம்ப பலமாகிறதுனால குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தடங்கல்கள் எல்லாம் நீங்க போகிறது. மிகுந்த மகிழ்ச்சிகள், நல்ல ஒரு சந்தோஷ தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். பலவிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிறது. நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அமரப்போகிறார். நிச்சயமாக தொழிலில் இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்தும் மாறும். அது மாதிரி பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்தில் கடனுதவி கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு வந்து சேரும். சக ஊழியர்களுடைய ஆதரவு, அது மாதிரி மேலிடத்தினுடைய ஒரு ஆதரவு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். மொத்தத்தில் பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அருமையான யோகமான காலகட்டம் போயின்னு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது மிகுந்த நன்மையளிக்கக்கூடிய பரிகாரம். முடிந்தவர்கள் திருவண்ணாமலை சென்று திருவண்ணாமலை கோவில் வளாகத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய காலபைரவ சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு வருவது, தேவரை அஷ்டமி பூஜையில் கலந்து கொள்வது, இவையெல்லாம் நன்மையளிக்கக்கூடிய பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 27, 28. அதிர்ஷ்டமான தினங்கள் 12 மற்றும் 13. மீனராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ராசிக்கு ராசிநாதன் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக மிக நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். ஒற்றுமை பலப்படும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தினை, முன்னேற்றத்தினை நீங்கள் பெறுவீர்கள். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும்.
தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் சரியாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மாதம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும், பணப்புழக்கம் அதிகமாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அகலும். தினசரி நவகிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 3, 29, 30. அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17, 18.